ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ போன எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த மீனை பிடிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தோம். அதோட செகண்ட் பார்ட் தான் இது. பிகாஸ் டியூரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக நான் வந்து பார்ட் பார்ட்டாக பிரித்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்பயும் கண்ணுக்கு தெரியுதா கைஸ், ஆக்சுவலி அந்த தக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைகளாக கவுந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் அந்த மீன் பார்த்துட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுலேயும் குறியாக இருக்குது. உங்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க, மூமெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியணுமே. இன்றைக்கி கண்டிப்பாக இந்த மீனை பிடிக்காமல் நான் வீட்டுக்கு போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஆக்சுவலி இங்கே உங்களுக்கு குட்டி குட்டியாக நிறையா மீன் தெரியும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெராலோட குட்டிங்க. அது வந்து பிறக்கும்போது ரெண்டு கலரில் இருக்கும், ஒன்று மஞ்சள் அண்டு பிளாக்கில் இருக்கும், இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக கோல்டு ஃபிஷ் கலரில் இருக்கும். ஸோ அந்த மீன்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் பிளாக்காக மாற ஆரம்பிக்கும். அது வெராலாம் என்ன சொல்லுவாங்க, ஸ்னேஹெட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மீன். ஸோ அதோட குட்டிங்லாம் இங்கே நிறையா சுற்றிக்கிட்டு இருக்குது. மேபி அதுங்களோட வேலையாக இருக்குமான்னு லைட்டாக டவுட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த தக்கையை சாப்பிட்றதை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இருங்க பார்க்கலாம். எப்போ உள்ளே இழுத்துட்டு போதோ அப்போ ஒரே அடி அடித்து தூக்குறோம் கைஸ். அந்த மீனை இன்றைக்கி பிடிக்காமல் நான் வீட்டுக்கு போகிறதே இல்லை. இவர் இன்னும் நேரம் நம்மளை இது பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஏற்கனவே போன எபிசோட நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாடுங்க அங்கே கூட்டமாக இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் கண்ணுக்குட்டியை காணும், கண்ணுக்குட்டி தான் ரொம்ப பயமுறுத்துனுச்சு. சரி, அழகாக இருக்குல்ல இந்த இடமே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு செம்மையான இடமா இருக்குது கைஸ். ஆனால் என்ன, கொஞ்சம் சின்ன தூண்டிலோட அந்த ஹூக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மீன் பிடிக்கலாம். சின்ன சின்ன மீன் கூட பிடிக்கலாம். இப்போ இன்னும் அந்த ஆள் பார்த்துட்டிங்கன்னா வெறுப்பு ஏற்றிக்கிட்டு தான் இருக்காப்புல. பேபி சீக்கிரம் மாட்டிடு, நீ யார், உன் மூஞ்சி என்னன்றதை இன்னைக்கு பார்க்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். பார்த்தீங்களா கைஸ், செம்மையாக மூமெண்ட் இருக்கு. தூக்கிடலாமா பேசாமல் கைஸ், எனக்கு என்ன தூக்கிடலான்னு தோணுது. ஏன்னு வச்சுங்க, ரொம்ப உள்ளே இழுத்து இழுத்துட்டு போகுது. தூக்கணும்னா மாட்டிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் நான் தூக்க போகிறேன், ஒன் அ டூ அ த்ரீ. அடச்சா பாருங்க கைஸ், மீன் நம்மளை ஏமாற்றிட்டு ஓடிடுச்சு கைஸ். இருங்க நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நாளானாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போட்டுருக்கு. விடக்கூடாது கைஸ், அங்கேயே போடுறோம், அதை மறுபடியும் பிடிக்கிறோம். அதே இடத்துல எக்ஸாக்டாக அதே லொக்கேஷனில் போட்டிருக்கேன் கைஸ், உங்களுக்கு தெரியுதா. இன்னும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலை, போட்டு ஒரு செகண்ட்லேயே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுது கைஸ். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு, விடக்கூடாது. உன்னை நீ கொண்டு போயிட்டு துண்டு தந்தால் வெட்டாமல் விட மாட்டேன். நோ வயன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் சொன்னேன், அதெல்லாம் வெட்ட மாட்டோம். ஆக்சுவலி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெட்டலாம், ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் ஃபிஷிங் பண்ணவே வந்திருக்கேன். அதனால் இதெல்லாம் பிடிச்சி திரும்பி தண்ணிக்குள்ளே விட்டுருவேன். கமான் பேபி, சாப்பிட்டுட்டு நீ யாருன்றதை ரிவீல் பண்ணு, வெறுப்பேற்றாத. நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் கைஸ், சின்ன தூண்டில் முள்ளாக வாங்கியிருக்கணும். ஹூக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அவ்வளோ தொல்லை தாங்க முடியல. உங்களுக்கு மூமெண்ட் தெரியுதா கைஸ், இருங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணால் சில மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இருங்க வரேன், ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன் கைஸ், நல்லா பாருங்கள். சார் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் உள்ளே ஃபுல்லாக போச்சுன்னு வச்சுங்க கைஸ், தூக்கிடலாம். உள்ளே ஃபுல்லாக போக மாட்டேங்குது, அதுதான் இங்கே பிரச்சனை. கமான் பேபி, டக்குன்னு கடிச்சு உள்ளே இல்லை பார்க்கலாம். பாருங்கள் தக்கையோட மூமெண்ட்டை பாருங்க கைஸ், கண்டிப்பாக இது சின்ன மீன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சின்ன மீன் வச்சுங்க, அது கடிக்கிற மூமெண்ட்லேயே தெரிஞ்சிடும். தக்கை லைட்டாக தான் ஆடும், ஆனால் அது பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெயிட்டாக நல்லா ஒரு ஃபோர்ஸில் தெரியுது அதுக்கு தண்ணி சாப்பிட்றதுலையே. கமான் பேபி, ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் காமி. தக்கை உள்ளே போகவே மாட்டேங்குது, உள்ளே போனால் தான் எடுக்க முடியும். பாருங்க கைஸ், தெரியுதா உங்களுக்கு தக்க பயங்கரமாக மூவ் ஆகுது. ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சாரு. பின்னாடி வேறு இந்த மாடு என்னை ரொம்ப பயமுறுத்துது கைஸ். பாருங்களேன் தக்கையோட மூமெண்ட்டை பாருங்கள். அண்ட் அங்கே இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டுருங்க. தண்ணி கீழே வந்து அங்கே நிறையா செடிலாம் இருக்கா, அதனால் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு செடி வந்து இது மாதிரி மூவ் ஆகுது கைஸ். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இந்தோ இந்த இடத்துல கைஸ், இந்த இடத்துல அங்கே பாருங்கள் ஒரு சின்ன மூமெண்ட் தெரியுதா உங்களுக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருக்குது கைஸ், அது என்னன்றது கிளியராக தெரியல. ஒரு வாட்டி நான் வந்து கள்ளத்துக்கு அடித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அசையவே இல்லை. சந்திரமுகி படத்தில் வந்து உள்ள டான்ஸ் ஆட சத்தம் கேட்டோன்னே அடித்தோன்னே கேட்காதுல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். இருங்க நம்ம மறுபடியும் தம்பிக்கிட்டே வருவோம். ஆஹா, எங்கே லொக்கேஷன் வரன்ட்டு, ஆ இங்கே இருக்கான். இன்னும் இது சாப்பிட்றது நிறுத்தலை கைஸ், இங்கே பாருங்கள்.
ஒரு மாதிரி பொறி பொறியாக வருது, பட் ஆனால் இன்னும் உள்ளே போகலை. பாருங்கள் அங்கே பாருங்கள், மூமெண்ட் இன்னும் இருக்குது கைஸ். இந்த சின்ன மீன் நம்மக்கிட்ட வேலையை காட்டுறதுன்னு நினைக்கிறேன். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறோம். கமான் பேபி, உள்ளே இழுத்துட்டு போ. என்னை வெறுப்பேத்தனே வந்திருக்கியா கைஸ்? கழுத்துக்கு அடிச்சிட்டுமா பேசாமல்? இனிமேலேயே என்னை வெறுப்பேற்றுறதுக்கு ஒரு பெரிய கல்லா, அது சாப்பிட்ற நேரத்தில் தூக்கி மொட்டாரன்னு அடிக்கணும் பாய்ஸ். அந்த அளவுக்கு வெறுப்பேற்றுது கைஸ். ஐ திங்க் இந்த வீடியோலையுமே இதை கவர் பண்ணி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேனே. டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இருங்க வரேன். ஓகே, இன்னும் அந்த ஒரு பறவை சொன்னேன் கைஸ், அது இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பார்க்க அழகாகவும் இருக்குது. இருங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கமான், இனிமேல் தக்கையில் மூமெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அட்லீஸ்ட் எட்டி பார்க்க ஏதாச்சும் பண்ணுன்னு பார்க்குறேன், ஒன்றும் பண்ண மாட்டேங்குதே. பாருங்க 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 கைஸ், உங்களுக்கு தெரியுதா தக்கை இப்போ தான் கடித்து உள்ளே இழுத்துச்சு, ஃபுல்லாக உள்ளே இழுக்க மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. கமான் பேபி, ஷோ யுவர் செல்ஃப். கமான், சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுப்பேற்றிட்டுருக்கிறேன்னு தூக்கி பார்த்துடலாமே கைஸ் பேசாமல். இருங்க இருங்க, இப்போ தான் கடித்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே போகிற மாதிரி தெரியுது. கைஸ் விடக்கூடாது, இப்போ நம்ம தூக்கி பார்த்துட்றோம். 3, 2, 1. அட்டா பாவீங்களா கைஸ், இங்கே பாருங்கள், மறுபடியும் எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுச்சு. நம்மளை வச்சு இந்த மீன் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கம்பி, ஐ மீன் ஹூக்கு கிட்ட கொண்டு வரேன். இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதே. அடுத்த ரவுண்டில் சந்திப்போம் நண்பர்களே.